வணக்கம். இரவு நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். ரஷ்யாவை சென்றடைந்த சீன ஜனாதிபதி ஸி ஜின்பிங் ரஷ்யாவுக்கு சென்றடைந்துள்ளார். 4 ஆண்டுகளில் அவர் ரஷ்யாவுக்கு மேற்கொள்ளும் முதல் பயணம் இதுவாகும். 3 நாள் பயணத்தின் போது அவர் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினை சந்திப்பார். மேற்கத்திய நாடுகளின் நெருக்குதலுக்கு நடுவே சீனாவின் ஆதரவை ரஷ்யா நாடுகிறது. உக்ரைனிய போரை நிறுத்தி அமைதியை கொண்டுவர சீன ஜனாதிபதி முயல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோ சென்று சேர்ந்தது சீன ஜனாதிபதி செய்தியாளர்களிடம் பேசினார். ஆரோக்கியமான நிலையான சீன ரஷ்ய உறவில் தமது பயணம் புதிய உத்வேகத்தை உருவாக்கும் என்று நம்புவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சீனாவும் ரஷ்யாவும் நல்ல அண்டை நாடுகள், நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் என்றும் சீன ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். சுவிட்சர்லாந்தில் விமானங்கள் தொடர்பில் தயாராகும் சட்டம். சுவிட்சர்லாந்தில் விரைவில் சில விமானங்கள் சாலையில் தர இறங்கக்கூடும். 1970களில் ஓடுபாதைகளாக பயன்படுத்துவதற்கெனவே பல சாலைகளின் பகுதிகள் உருவாக்கப்பட்டிருந்தன. குறைந்தபட்சம் 2 கிலோமீட்டர் தொலைவுள்ள சில சாலைகள் சில விதிகளுக்கு உட்பட்டும் நிலையில் அவை விமானம் தரையிறங்கும் ஓடுபாதைகளாக மாற்றப்படும் என்றும் 1995 இந்த திட்டம் கைவிடப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. மரியப்போல் குண்டுவெடிப்பு, செக் குடியரசில் அஞ்சலி. மரியப்போல் தியேட்டர் குண்டுவெடிப்பின் 1 ஆண்டு நினைவு தினத்தையொட்டி செக் குடியரசின் தலைநகர் பிராக்கில் உள்ள தியேட்டருக்கு வெளியே மக்கள் மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினர். உக்ரைனிய அகதிகள் மற்றும் உள்ளூர் மக்கள் பலர் ஒன்று கூடி ரஷ்ய மொழியில் குழந்தைகள் என எழுதப்பட்ட பதாகையினை வைத்து அதன் மீது மெழுகுவர்த்தி ஏற்றி குண்டுவெடிப்பில் இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். கடந்த ஆண்டு மார்ச் மாதம் உக்ரைனின் மரியப்போலில் உள்ள தியேட்டர் மீது ரஷ்ய படைகள் நடாத்திய தாக்குதலில் அங்கு பதுங்கியிருந்த குழந்தைகள் உட்பட ஏராளமானோர் பலியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பிரான்சில் குழந்தை பராமரிப்பு நிலையத்தில் தீ விபத்து. பிரான்சின் தலைநகர் பாரிஸில் உள்ள குழந்தை பராமரிப்பு இல்லம் ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. பாரிஸின் 18ஆம் வட்டாரத்தில் உள்ள விடுதியில் இவ்விபத்து ஏற்பட்டுள்ளது. இரவு நேரத்தில் குழந்தைகளை பராமரிக்கும் குறித்த இல்லத்தில் திடீரென தீ பரவியுள்ளது. தீயணைப்பு படையினர் உடனடியாக அழைக்கப்பட்டு தீ கட்டுப்படுத்தப்பட்டது. இரவு நேரத்தில் இயங்கும் பராமரிப்பு நிலையம் என்பதால் தீ விபத்தின் போது அங்கு யாரும் இருக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்தில் யாரும் காயமடையவில்லை என்ற போதும் பல முக்கிய ஆவணங்கள் மற்றும் பொருட்கள் தீக்கிரையாகி உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புட்டினின் அடுத்த கட்ட அதிரடி நடவடிக்கை அம்பலப்படுத்தும் பிரித்தானியா. ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் உள்ள சபோரிஜியா பகுதியில் உள்ள அதிகாரிகள் ஆக்கிரமிக்கப்பட்ட மெலிடோபாவை பிராந்தியத்தின் தலைநகராக அறிவிக்கும் ஆணையினை வெளியிட்டுள்ளதாக பிரித்தானியாவின் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ரஷ்யாவால் நிறுவப்பட்ட பிராந்தியத்தின் தலைவர் ஏவ்ஜெனி பால்ஸ்கி சபோர்ஜியா நகரம் ரஷ்யாவால் கட்டுப்படுத்தப்படும் வரை இந்த நடவடிக்கை தற்காலிக நடவடிக்கை என்று குறிப்பிட்டுள்ளார். அதன்படி கடந்த ஆண்டு ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் 4 உக்ரைனிய பகுதிகளை ரஷ்யாவுக்குள் உள்வாங்கும் சட்டங்களில் கையெழுத்திட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. பிரித்தானியர்களை விட சிறந்து விளங்கும் இந்தியர்கள். பிரித்தானியாவில் உள்ள இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த இன சமூகங்கள் மிக உயர்ந்த கல்வி நிலைகளை கொண்டுள்ளார்கள் மற்றும் வேலை செய்யும் தொழில் வல்லுநர்களின் அதிக சதவீதத்தால் ஒருவராக உள்ளனர். 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் சமீபத்திய தரவு இதனை வெளிப்படுத்தியுள்ளது. 2021 இங்கிலாந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு தரவு இங்கிலாந்து மற்றும் வேல்ஸில் இந்திய இனத்தைச் சேர்ந்தவர்கள் சொந்தமாக வீடு வைத்திருப்பதாக காட்டுகிறது என்றும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா தெரிவித்துள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி சீன சமூகத்துடன் சேர்ந்து இந்தியர்கள் மிக உயர்ந்த கல்வி நிலைகளையும் தொழில் வல்லுநர்களின் அதிக விகிதத்தையும் பெற்றுள்ளனர். புட்டினுக்கு ஜெர்மன் விடுத்துள்ள எச்சரிக்கை. ஜெர்மனியின் எல்லைக்குள் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் நுழைந்தால் அவர் கைது செய்யப்படுவார் என்று ஜெர்மன் நீதித்துறை அமைச்சர் மார்க்கோ புஷ்மென் எச்சரித்துள்ளார். ரஷ்ய உக்ரைன் போருக்கு மத்தியில் போர்க்குற்றம் புரிந்ததற்காக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் கைது உத்தரவு பிறப்பித்ததை அடுத்து ஜெர்மனின் நீதியமைச்சர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் நாளைய செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.